உன் தியாகம் இதை செய்யும் என்பதல்ல, உன்னுடைய டிசிப்ளின் இதை செய்யும் என்பதல்ல, உன் திறமை இதை செய்யும் என்பதல்ல, உன் சுய சக்தியும் சுய பக்தியும் இதை செய்யும் என்று வேதம் சொல்லவில்லை. என் வைராக்கியம் இதை செய்யும். தேவனுடைய வைராக்கியம் இயேசு என்கிற தலைப்பிலே நான் பேச வரும். ஆமென் சொல்லுவோம். பிதாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சான், அந்த வைராக்கியம் தான் யாரு? இயேசு என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். வாசிப்போம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்க ஒரு அழகான வசனம். நம்ம எத்தனையோ தடவை வாசித்துருக்குறோம் கிறிஸ்மஸில், எத்தனையோ கேரல் ரவுண்டில் பேசியிருக்கிறோம். நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருச்சுன்னா மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம், வசிய மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் நம்மளை கவனத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், ஈர்த்துடும். நிறைய இடங்களில் சொல்லுவேன், அன்னேத்து உங்களை பார்த்தேன் நீங்கள் என்ன பார்க்கல, ஆமாம் கவனிக்கலன்னு வாங்க அப்படின்னு. பக்கத்தில் நம்மளோட அழகாக ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவன் அங்கிட்டு பார்த்தேன் நம்மளை பார்க்காம விட்டான். என்னப்பாரு இந்த வசனம் ஈர்த்துருச்சு, கவன ஈர்ப்பு. என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யுங்கள். கைத்தட்டுங்க அவருக்கு. இயேசுவ பூமிக்கு அனுப்புனது என்ன தெரியுமா சொல்லுங்க, கையத்தட்டு. நம் பிள்ளைய பூமிக்கு அனுப்புனதே ஒரு வைராக்கியத்தில் அனுப்புனாரு, அதைத்தான் நீங்க நான் பேச போறேன். அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு வாசிமா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும். இங்க பாருங்க, தாவீதின் வாசிங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உன்னுடைய ஜெபம் இதை செய்யும். அப்படி முடிக்கல, என் வைராக்கியம் இதை செய்யும். வாசிமா, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும், இதை செய்யும். உன் தியாகம் இதை செய்யும் என்பதல்ல, உன்னுடைய டிசிப்ளின் இதை செய்யும் என்பதல்ல, உன் திறமை இதை செய்யும் என்பதல்ல, உன் சுய சக்தியும் சுய பக்தியும் இதை செய்யும் என்று வேதம் சொல்லவில்லை. என் வைராக்கியம் இதை செய்யும். தாவீதை எடுத்து கட்டுவேன், அவன் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆமா, தாவீதின் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு, ஆனா நான் அதை எடுத்து கட்டுவேன். அவன் கள்ளனானாலும் என் பிள்ளடா. சார் என்ன சார் சொல்றீங்க, எடுத்து கட்டுவேன். உன் ஜபமும் உன் உபவாசமும் இதை செய்யும் அல்ல, என் வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Almighty will accomplish. அழகா இருக்கு ஆங்கிலத்தில், என் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். வைராக்கியம்னா என்ன சொல்லுங்க, ஏதோ பாதி வரைக்கும் வந்துட்டு போறது இல்ல, முடிச்சிரும் மேட்ர. அந்த வைராக்கியம் உங்க மேல என் மேல வச்சிருக்காருல, உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அறகுறையா முடியுமா? அவர் வைராக்கியம் அக்கம்ப்ளீஷ். ஆமென். அக்கம்ப்ளீஷ் பண்ணுமா வைராக்கியம்? அவர் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். பயப்படாதீங்க, சொல்லிட்டார்ல முடிச்சிருவார். ஆமென், முடிச்சிருவாராம். வைராக்கியம் முடிக்குமா? உங்களை எந்த உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அந்த உயரத்துல உட்கார வைப்பாரு.